தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலாக பென் ட்ரைவ் கோர்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 45+ மார்க்ஸ் வாங்குறதுக்கான ஈஸியான மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கேன். இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபிலிட்டின்னு கொனன் தியரி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த ஒரு காரணத்துக்காண்டி கொனன் தியரி ஆரம்பிச்சாச்சு. ஓகேயா, M6 ஓகேயா, சிஎஸ்சி பேப்பர் ரெடி ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி 3.9 வந்து கொடுத்துருப்பாங்க லேம்டா. ஓகே, இதான் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட பேசிக்கான ஃபார்முலா. அட்மோஸ்ட் அப்படிங்கிறது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென். ஓகே, இது வரைக்கும் தான் இருக்கணும், அது ஈக்குவல் டு இருக்கலாம். ஓகே, பி எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 6 விட கம்மியான நம்பரா இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா லேம்டாவோட வேல்யூ என்னது 3.9, அப்போ இ பவர் -3.9 போட்டுக்கணும். ஓகே, அடுத்து எக்ஸுக்கு பதில் என்னது 0வா, அப்போ லேம்டா 3.9 பவர் என்னது ஒரு 0 இருக்குமா, அடுத்து கீழே என்னது 0 ஃபேக்டரியல். இதே மாதிரி எல்லா இதுலையும் ஒரு இ பவர் -3.9 இருக்குமா, அதை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். இங்கே 3.9 பவர் 1 by 1 ஃபேக்டரியல், 3.9 by 2 2 ஃபேக்டரியல், 3.9 பவர் 3 3 ஃபேக்டரியல், 3.9 பவர் 4 ஃபேக்டரியல். இந்த ஃபேக்டரியல் அப்படின்னா நாலு ஃபேக்டரியில் கொடுத்துருக்கானா 4 வரைக்கும் தலைகள் எழுதணும், அடுத்து 5 ஃபேக்டரியில் கொடுத்துருக்கானா 5 வரைக்கும் தலைகள் எழுதணும், 6 ஃபேக்டரியில் கொடுத்துருக்கானா 6 வரைக்கும் தலைகள் எழுதணும். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு கண்டுபிடிச்சுன்னு ஒன்று கிடைக்கும். அடுத்து அட்லீஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை, அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 2. ஓகே, இதை வந்து நான் எப்படி மாத்தேன்னா ஃபார்முலா தான், சரியா, 1 - P(x) < 2. எக்ஸ் லெஸர் தன் 2னா இங்கே உள்ள நம்பர் வந்து 2 விட கம்மியாக இருக்கணும், என்னலாம் இருக்கும், 1 0 இருக்கும் இல்லை 1 இருக்கும். ஓகே, இந்த 0 1 எதில் தூக்கி போடுறேன், இந்த லேம்டா இதில் போடணும், e-3.9 ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்கும். ஓகே, அடுத்து 3.9 பவர் என்னது 0 by 0 ஃபேக்டரியல், அடுத்து 3.9 பவர் 1 by 1 ஃபேக்டரியல். இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா 0.9898 வரும், மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 மார்க்ஸ் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வரப்போகிற வீடியோவில் நம்ம சேனலில் அவைலபிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.